தமிழ்ப்பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான், காசி சாரும் விந்தன்ராஜ் சாரும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன், தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு. சார், இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. ரெண்டாவது, மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோனா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் வேக் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் விழாவுக்கு வந்திருக்கவங்க, கீழுக்கு வந்திருக்கவங்க, மேலுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரையும் சுத்தமான தமிழில் உச்சரித்த கவிதா, ஏன்னா எப்பவுமே அந்த தமிழில் அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் ஆகி போச்சுங்கிறதுனால எல்லாம் அவசர அவசரமாக பேசினேன். ஒன்று கஷ்டமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனில், என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையானது வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அது இல்லைன்னா மனிதனே இல்லை. என்ன படிச்சிருந்தாலும் என்ன கரெக்ட் இருந்தாலும் இன்னைக்கு இல்லைங்க, நம்ம பேச்சு அவ்வளோதான். ஸோ அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஃபங்க்ஷனே, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு, அது வந்து முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர், மனோஜ் கிருஷ்ணா. ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதை வந்து காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனிச்சேன் சார். ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனில் எப்பவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர், அதனால் அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை இருந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு இதுதான், இந்த படம் தான் லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க, மியூசிக்கில் உதவி பண்ணவங்க அவர் பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது அது தடப்பட்டதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளது இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஓம் நமச்சிவாயன்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும், இந்த பாட்டு போடலாம் அப்படின்னா. அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஓம் நமச்சிவாயங்கிறது வந்து அவ்வளோ ரிதமிக்காக வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தார். ஸோ அதே அந்த அளவுக்கு ரிதமிக் அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ நானும் நேரம் கருதி அவரை வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன். மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புகிறது நம்ம தனஞ்சயன் அவர்களுக்கு. என்னென்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன படம், இதெல்லாம் தைரியமாக வந்து எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்கள், அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அது நிறையா படங்களில், புதுசு புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கே அங்கே அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளாலான முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துக்கும் வந்து சிவா அவர்கள் கேட்ட உடனேயுமே ஒத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக வந்து அதை செய்கிறாரு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வந்து வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா அவர் வந்து கோபிநாத் கூட சொன்னார், வேறு லெவலுக்கு நீங்கள் வேறு மாதிரி கமர்ஷியலாக அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு. அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசை, அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லி அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இப்போ செஞ்சிட்ருக்கிறது விட்டுறாதீங்க தயவுசு. ஏன்னா வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்க போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டையும் அந்த இது இருக்கும். இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமூலாக ஒத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை, ஏதோ அதில் வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான்
அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்ஷியலாக வேறு என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை, இதுவும் லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரிலையும் கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் ஹிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மனுஷ்ய புத்திரன், அதாவது இன்னைக்கூட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு பேஜு, நான் ஒரு ரெண்டு பேஜ் படிக்கிறது கூட ஷூட்டிங்க அது இதுன்னு சொல்லி கதவை திட்டிட்டாங்க. பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், டைம் ஆகி போச்சு, என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் எப்படி வச்சுட்டு வந்திருக்கேன் மறுபடியும் படிக்கிறோன்னு. இந்த பிரிவுங்கிறது சாக்லேட்டு உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறதல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அது தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார். அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார். சில பேர்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்றைக்கி அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார், நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசினாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அந்த பெருமையெல்லாம் எங்கள் டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன், அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது பாடலாசிரியர். அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னார், அது சுத்தமாக எனக்கு என்னன்னே புரியல, அந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருந்தது. அப்புறம் 10 வருஷம் கழித்து எழுதினார், அது அதே மாதிரி தான் இருந்தது. அந்த 10 வருஷத்தில் அவர் சொன்னார் நான் நிறையா சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார், அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தது, அவர்கிட்ட ரொம்ப பேசணும், அவர் தன்னால் நான் பார்க்கல, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் விவேக் பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்கே சொன்னாங்க. அவர் கூட இருந்ததுனால அவர் தம்பின்றா தான் பேசுகிறாரு, நல்லா சிறப்பான முறையில் பேசினார். அடுத்தபடியாக மெயினாக அந்த ஃபங்க்ஷனில் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா இன்றைக்கி ஒன்று சினிமாவுக்கு வர்றதில் ரெண்டு விதம் தான் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது. ஒன்று வந்து என்னென்னா பேரும் புகழ் அப்படிங்கிறத அது ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, லைம் லைட்டில் வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இவங்க மாறு அவங்க மாறு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அதில் பாரு எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த சம்பாதியம் பெயர் புகழ் இந்த ரெண்டு தான் மெயினாக வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினச்சிருந்தேன். நான் கூட பெயர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன், சம்பாத்தியமெல்லாம் அப்புறம். ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அதுதான் வந்து என்னென்னா அதை ஒரு சர்வீஸாக சினிமாவை நினச்சிட்டு வந்திருக்கார் பாருங்க சிவா அவர்கள் டைரக்டர். அது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது. ஏன்னா இங்கிருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்கள் சிரமம், ஃபேமிலியே சிரமம், அதனால் படிக்கிறது கூட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு. அவ்வளோ வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமர்ஷியில் அவங்கள வச்சு இவங்கள வச்சு இல்லை கமர்ஷியல் மாதிரி கதை எழுதி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார். அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து ஒன்று சொன்னார், ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார். அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல, இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைடர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சது. உண்மையிலே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாலேயெல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது, எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது, சத்யா மூவிஸ் இருந்தது, ஏவிஎம்ல இருந்தது, எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது. இப்போ வந்து கதை இலாக்காங்கிறது எல்லாம் இல்லை, கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க, அது வந்து என்னன்னு தெரியல, ஒரு தட்டுப்பாடு ஆகி போச்சு. அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அதில் டைலாக் கூட போட்டிருந்தாங்க, இப்போ படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும், எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார்.
சார் உண்மை அதுதான் எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க. அவ்வளோ ஷூட்டிங் எல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நான் சொன்னேன் இப்போ எழுதுனா தான் படிப்பாங்க, நான் வீட்டில் உட்காந்துருக்கும் எழுதுனே அவனும் படிக்க மாட்டான், அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புஸ்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனேன். ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான், ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னென்ன தேவர் குலீஸ் கதைகளாக்கார வந்து அது எல்லாருமே இருந்தாங்க. கலைஞான சார் இருந்தார், தோயகொண்டன் இருந்தார், டைரக்டர் மகேந்தர் இருந்தார், மாரா, இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க. தேவர் குலீஸில் என்னென்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார். காலையில் 8 மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையாக காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரு. 8:30 எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க 7:30 வந்து. ஏய் நேற்று சொன்னடா என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும். என்னென்னா தூயவன் யோசிப்பார், அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல, போனால் சின்ன பத்தேவர் பயங்கரமாக திட்டுவார், துளுக்காக இருக்க அப்படியெல்லாம் அதாவது தமாஷாக பேசுவார், பிரியமாகவும் பேசுவார், எல்லா உதவியும் செய்வார், அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீன் வரல. அப்படியே யோசிச்சுட்டே வருவார். காரில் வரும்போது கலைஞானத்துக்கிட்ட கேட்பார் என்னென்ன உங்களுக்கு ஏதாவது அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை, என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா, ஒன்று பிடிச்ச தோயவன் அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, சொல்லுங்கள் சொன்னால் தானே நாலு பேர் தெரியும் அப்படின்னு உடனே தூயவன்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க 8 மணிக்கு அசம்பிள் ஆனே என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கை தூக்கிட்டார். நான் சொல்கிறேன் சொல்லுடா பாடுறா அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனி வர அப்படியே சொல்லிட்டாரு. கலைஞான திருத்துன்னு முடிக்கிறாரு. இப்போ அவரால் சொல்லவும் முடியல, இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேன்னே வழியில் இப்படி வந்து திருடிதான் நான் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன கலைஞானம் அப்படின்னாரு. அண்ணே ஒன்றும் வரல அப்படின்னு அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு. தூயவன் சைலண்ட்டு அப்படி உட்காந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவன்கிட்ட என்ன உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டிய கழுத்து எடுத்துட்டியே அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டியே அப்படி இப்படின்னு பேசு. அப்புறம் ஏன் என்ன பேசாமே வந்துட்டுருக்கு மூடு வீட்டில் வர்ற தூயவன் என்ன ஏன் பொண்டாட்டி கொடுனா பிரச்சனை கிடையாது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான் இது என்ன இருக்குது அப்படின்னா இல்லைண்ணே எப்போ பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிற அந்த சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ஏ நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிற அதுதான் இன்னும் இன்னும் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதெல்லாம் ஒரு ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா, அப்படின் குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி, சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி, அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பாரு இதே சண்டைண்ணே. நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு அது இது ஒன்றாண்ணே அப்படி முடியுமாண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு ஏம்மா நீ செய்ய முடியுமா உன் மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவளை எப்படி புரிய வைக்கிறது தெரியல ஆம்பளையினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னாரு. அடுத்த நாள் வந்தோடனே அப்புறம் இங்கேயும் ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க. அப்புறம் கலைஞானம் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு. முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு. அப்புறம் அவர் தூயவனும் கூட போயிருக்காரு, முக்தாப்ளின் சீனிவாஸ் சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னால் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதைன்னு அப்படின்ட்டு. இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா, ஒரு பொண்டாட்டி எப்போ பாரு புருஷங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா, நீ வீட்டிலிருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்ணுறது அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம்னு நினச்சியா, ஏய் ஒரு ஆம்பளை செய்கிறதெல்லாம் ஒரு பொம்பளை செய்ய முடியும் நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சண்டைப்பா. திடீர்னு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க என்னென்ன, சரி ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறேன் நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன். ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலைஞான சொன்ன கதை தூயவன் முடிக்கிறாரு. ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ தூயவா நீ என் சீன் தான் திருந்தேன் நான் கதையே உங்கள்கிட்ட இருந்து அடிச்சிருந்தா அப்படின்னா. இது வந்து க
கேட்கும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை. இதுக்காக போய் கற்பனையெல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியன் தான். அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும். அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு 10 கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது. 1-2 கதை இருந்தாலே போதும். நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம். இப்போ முதல் சுவரலாசத்துங்கள் நான் வந்து ஒரு 75 நாள் போச்சு, ஒரு பேர் கிடைச்சிது. முதலே எனக்கிட்ட ஒரு முந்தானம் முடிச்சு ஒரு எங்கசன் ராஜா அந்த ஏழு நாட்கள் இந்த கதையெல்லாம் முதல்ல என்கிட்ட இருந்து எடுத்துன்னே அதுதானே பண்ணியிருப்பேன், எடுத்துன்னே சில்வர் ஜூபிளி கொடுக்குற மாதிரி. அப்போ என்கிட்ட இல்லை, முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஒரு யோசனை வந்தது, அதுக்கப்புறம் மௌனிக்கிறதுங்கள். அப்படியே போக போக யோசிக்க யோசிக்கத்தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதனால் இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினச்சாலும் புதுசாக எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம். நிறையா வந்து நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிங்க. நம்ம லைஃப்பில் படிக்கிறது ஒன்று தான், அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான். ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது. ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸை வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பார்த்து அந்த கதையை வந்து இது பண்ணியிருப்பான். அதனால் நான்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன், சரியாக படிக்கல. ஆனால் சும்மா சுத்தன நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை, நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை, கல்கியோட பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸில் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும். அதனால் படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது, அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கூட வந்தோடனே இந்த ஆலன்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட, என்ன சார் ஆலன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா, சார் சிவன் அதுதான் ஆலன்னு சொல்லுவாங்க, புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம், சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆலன். அதில் வேறு ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதா ஒரு குழப்பம் இருந்தது. அதே குழப்பம் இங்கே ஆலன்னா ஆலன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது. ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாடி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு புது விஷயமா இருந்தது. ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல. ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக், ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ட்ரெய்லரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து, அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள். தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டிப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொன்னேன் சார், இது அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும், அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாக்ய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர், ஏன்னா இது வந்து கேமராமேனவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேமு படம் பார்த்தோன்னே நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு, அந்த ட்ரெய்லர் அப்படி பார்த்தோன்னே சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும்போது நான் தான் சார் சிவா அப்படின்னாரு. எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினார் அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல, ப்ரொடியூசர் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த ஃப்ரேமிங் அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு கொண்டு தான் அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ தூரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா, பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல, கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல, ஃபோன்லேயே தான் பேசினாங்க. அவங்கவுங்க வேணுங்கிறது இல்லை, அவங்கவுங்க வேலையே அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க. அதனால் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வரைந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்.
இது என்னுடைய ரெண்டாவது படம். முதல் படம் வந்து தாவட்டியின் காதலி. அது வந்து மஞ்சள் நேத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் வந்து எழுத்தாளர் பற்றி பேசியிருக்கிறேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரையும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன். படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த யாருமே என்னை வந்து நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொன்னது கிடையாது. ஒரு படிப்பு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 21 வயசு நான் படித்த புத்தகங்கள் வந்து என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தட்டு கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாக்கள், எங்கள் அத்தைகள், மிஸ்தப்பாக்கள் அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து படித்து, ஒரு பக்கம் பட புத்தகம், ஒரு பக்கம் கதை புத்தகம், எந்த புத்தகம் ஆசையை படிச்சுட்ருப்பேன். பாக்யசாசாவுடைய அவருடைய முதல் புத்தகம் திரைக்கதையை எழுது எப்படின்னு அதை தேடி படித்த பிறகு தான் எனக்கு ஒரு ஆவல், சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு. நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், நம்மளும் சினிமாவுக்கு உள்ளே போகணும்னு நினச்சேன். அப்படி நினச்சி தான் சென்னை எம்சிஆர் ஃபிலிம்ஸில் வந்து இயக்கம் ஆகணும்னு ட்ரை பண்ணேன். அப்ளிகேஷன் போட்டேன். பட் குடும்ப சூழல், குடும்பத்தின் பொருளாதார பின்னடிப்புனால எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன். 23 வயசில் 30 வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை. 30 வருஷமாக ஒரு மெக்கானிக்கலாக, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக, ஒரு இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு நான் நடத்திட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன? எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம்? புத்தகம் படிக்கிறத ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம்? அதை ஏன் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இது அதை ஊக்கிக்க மாட்டேங்கிறோம்? ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ உங்கள் வாழ்க்கை இல்லை. பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை. அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது. எஜுகேஷனை கொடுக்கும். எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த பாட புத்தகம் தாண்டி இங்கே வாழ்வியலை பற்றி நிறைய எழுத்து இருக்குது. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும் தேவை, தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்குது, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். நான் படிக்கும்போது வயசு 12-18. அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 18 பேர் படித்தோம். 10th எழுதணும். நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டேன். 18 பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சு அடித்தேன். புத்தகம் படித்ததுனால கெட்டு போக மாட்டோம். நம்ம படிக்க சொல்லுங்கள். வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு. அங்கே தான் தேடி எடுத்தேன். நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு. எனக்கு போ இந்த கோவிட் வந்தப்போ 4 மாதம் எனக்கு வந்து ஒரு பிரேக், ஏன் திரும்ப ஒன்று வாழ்க்கையில் ஒரு பிரேக் கிடச்சிது. அப்போ தான் என்னுடைய உள்ளே இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை, 18 வயசில் போட்ட விதை எட்டி பார்த்துச்சு. என்ன ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எழுதணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் முதல் படம் கார்ட்டிங் காதி பண்ணேன். 2வது படம் ஆளன், ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை. அவனை 2 பெண்கள் வந்து காதலித்து அந்த காதல், அந்த பெண்களின் காதல், அதை பற்றின ஒரு வாழ்க்கை. இங்கே வந்து என்ன ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ஐநா சபையில் 2018 கிரேட்டாங்க ஒரு பொண்ணு, 16 வயசோ 18 வயசோ தெரியாது. அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஹவு டே யூ ஆல், எடுத்தவனே இந்த கேள்வி கேட்டுச்சு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஏன் கேட்டுச்சு? அது கேட்ட காரணம் குளப்ப வார்மிங், 1.5 செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது கேட்குது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிறீங்க, இந்த உலகம் எங்களுக்கானது, இந்த காற்று எங்களுக்கானது, நீர் எங்களுக்கானது, இந்த நியமம் எங்களுக்கானது, அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அந்த உணர்வு நம்மளுக்கு வேணும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல, இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல, நம்ம சன்னதிகளுக்கு, நம்மளுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும். அதை நம்ம செய்ய தவறுறோம். இங்கே என்னமோ இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை. இந்த அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும். அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. ஒரு 4-5 பசங்க வந்து வேண்டிருக்காங்க. அப்போ இதை வந்து விடாங்க. ஒரு பையன் வந்து 5-6 வயசு இருக்கும். அங்கல் அங்கல் நான் என்னென்னு கேட்டேன். நான் படமாக இருக்க கேட்டேன். இல்லை நான் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா
அப்போ கேட்கலாம் நடிக்கிறேன் கேட்டேன் நடிக்கிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான் அங்கே நான் வில்லனாக நடிக்கிறேன் வில்லனாக நடிக்கிறியா ஏன்னு கேட்குறேன் அப்போ தான் எங்களுக்கு வெட்டெல்லாம் கொடுத்துடலாம் அறுக்கலாம் ஒரு வன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்க ஒரு 6 வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது இது பெரிய பாவம் இல்லையா மனசாட்சி இருக்கா நம்மளுக்குலாம் எதை விதைக்க விடணும் இங்கே எதை விதைக்கிறோம் நான் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வர வேண்டியிருக்கு புத்தகம் படிக்க சொல்கிறது உங்களுக்கு நான் இங்கே காசு சம்பாதிக்க வரல மனசு ஆதங்கம் வலி வேதனை இதை நோக்கி போயிட்டுருக்குறோம் இது தெரியல எனக்கு அந்த நிகழ்வுக்கு தான் அது அதுதான் இந்த வந்து இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது ஒரு எழுத்து எழுத்து எங்கே போகும் இது எழுதுனா அது யாருக்கு பயன்படும் இந்த எழுத்து எழுதும்போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போது புத்தகம் படிக்கும்போது 1000 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறது நான் இன்றைக்கி நிற்கிறது காரணம் புத்தகம் தான் சத்தியமாக சொல்வேன் நான் இன்றைக்கி ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இது வாழ்க்கையில் அமைத்து கொண்டதுக்கு என் நண்பர்கள் கிடையாது எனக்கு புத்தகம் தான் இது குருநாதர் திரு பாக்கியராஜ் அவர்கள் உண்மையிலேயே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்கள் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை முதல் பிரதி அன்றைக்கி தான் வெளியே வருது நான் கடைக்கு 2 தவறுக்கு முந்தி கடைக்கு போயிட்டேன் போய் நின்று கட்டப்படி தூங்கிறதுக்கு முடியாது இருந்த அந்த இதில் வாங்கி படித்தேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பாளன் நான் ஆனால் சிங்கப்பூர் போனதுக்கு அதை படிக்க முடியல ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல் ஜீவனத்தரமான வாழ்வியல் வேலை வேலை போயிட்டுருப்போம் அங்கே படிக்க முடியல இங்கே படித்தேன் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்லியிருக்கேன் சார் உண்மையிலே எங்களுடைய அந்த தூண்டுதல் உங்களுடைய கேள்விப்பட்ட இருக்கிற அந்த உண்மை அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார் யாராலையும் பண்ண முடியாது தேங்க்யூ சார் இந்த படம் ஆலன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறையா லொக்கேஷனை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனை ஜெர்மனியில் எடுத்துருக்கோம் காசி வாரணாசி ரிஷிகேஷ் காரைக்குடி ராமேஸ்வரம் கொடைக்கானல் எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் உள்ளே வந்தார் மனோஜ் சிறந்த இசையப்பாளர் உள்ளே வந்தார் டிஓபி சுந்தர் ஸ்டாலின் வந்தாப்புல அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ளே வந்தாங்க மற்ற எல்லா துணை இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அந்த பாப்பா பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல உங்கள் எல்லோருக்கிட்டும் எங்களுடைய என்ன அப்பாலஜி கேட்குறோம் மன்னிக்கிறோம் இந்த விழா கொஞ்சம் தாமதமாக தான் கொஞ்சம் இல்லை நிறைய தாமதமாக ஆரம்பித்ததுக்கு எல்லோரும் சார்பில் எங்கள் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடும் ஏன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடிஞ்சது கொஞ்சம் நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அமைச்சிருந்தாங்க நான் பார்த்தோன்னே என் டைட்டிலே இப்படி இருக்குது ஆலன் அப்படின்னு என்னடா இது நான் ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன் அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்கில் பார்த்தோடனே அப்படியே நான்ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு படம் பார்த்து முடித்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிவா சாரினுடைய அந்த கான்ஃபிடென்ஸு சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் அந்த காதலில் அவர் படம் எடுக்கணும்னு வராரு அங்கேருந்து வந்து இங்கே படம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு அங்கேருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்காக இருந்துட்டு சக்திவேல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அவர் கூடவே பயணித்து இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் மேக்கிங்கை பற்றி அதாவது இவ்வளோ செலவாகுதே அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாமல் ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா அங்கேருந்து உள்ளேருந்து வருது ஆத்மார்த்தமாக அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் காதல் தான் ரொம்ப முக்கியம் அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம் வயலன்ஸ் கிடையாது அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த அன்பு நம்ம கரெக்டாக தேடி போனால் போகிறோம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு பொய்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன் பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதத்துவமாக ஒரு படமாக இருந்தது இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சார் இது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் மக்கள் மத்தியில் போய் சேரணும் ஊடக நண்பர்கள்லாம் போய் ரீச் ஆகணும் எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போகிறோம்
நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சினிமா சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும், அது வந்து கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து என்ன நினச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படைப்பாளியாக நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளோ தெளிவு சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா என் நானும் அந்த மாதிரி தான். சினிமாவை ரொம்ப ஆழமாக நேசிக்கிற ஒரு ஆள், சுவாசிக்கிறதும் பேசுகிறதும் வாழறதும் சினிமாவில் தான். உங்களை மாதிரியே நானும் இங்கே 12 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உழைச்சிட்ருக்கேன் சினிமாவில். அதனால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கூட அவர் கூட பயணிக்க ஆரம்பித்தோம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி இப்போ பழக்கம் இல்லை, பாடி தான் பழக்கம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்ட. என் பேர் மனோஜ் கிருஷ்ணா, இதுதான் என்னோடய முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன், அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேவ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில், இது என்னோடய லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன், சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம், ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள், நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்கார், ரொம்ப பெரிய ஃபேன் தான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப். இன்னைக்கு அவர் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஆல்பம்மை பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்கார், அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96 ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது 96 ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்காரு, இந்த படத்துலையும் 4 பாடல்கள் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்புவேன், அமுச்சுட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லைக் லிரிக் அமுச்சுட்டு சேஞ்ச் ஏதாவது வேணுமான்னு கேட்பார். இதுக்கு மேலே என்ன சேஞ்ச் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டு படத்தில் நடித்த வெற்றி, ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து எட்டு தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்டு தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார் இந்த படத்தோட மேனேஜர். அண்டு எல்லாருக்குமே, நடித்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள்.